ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நரகாசுரன் கதை சொல்லும்போதே இந்த இரண்யாட்சனை பற்றியும் இன்னும் பல புராண விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு. இன்றைக்கி இந்த இரண்யாட்சன் ஏன் காசிப முனிவருக்கு பிள்ளையாக பிறந்தார், ஒரு ராட்சசன் எப்படி முனிவருக்கு பிறந்தான், அதே சமயத்தில் இந்த காசிப முனிவர் யார், அவர் 10 பிரஜாபதிகளில் ஒருத்தர் அப்படின்னா பிரஜாபதிகள்னால் யார், அதுக்கு முன்னாடி ஜனகாதி முனிவர்கள்னால் யார், இவங்கள்லாம் பிரம்மா ஏன் படைத்தார், இப்படி பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேயா, இந்த இரண்யாட்சன் வேறு யாரும் இல்லை, இரண்யகசிபுவின் சகோதரர். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரண்யாட்சனும் இரண்யகசிபும், இரண்யகசிபு தான் பிரகலாதனுடைய அப்பா, நரசிம்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு அவனை கொன்னார், வராக அவதாரம் எடுத்து இந்த இரண்யாட்சனை கொன்னார். இந்த இரண்யாட்சனும் இரண்யன் அப்படிங்கிற இரண்யகசிபுவும் பிரதர்ஸ், சகோதரர்கள். ஓகேயா, இவங்க ரெண்டு பேரும் காசிப முனிவருக்கும் திதி அப்படிங்கிற அன்னைக்கும், காசிப முனிவருக்கும் திதிக்கும் இவங்க ரெண்டு பேரும் பிறந்தாங்க. காசிப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள், இந்திரன் அக்னி முதலான தேவர்கள். ஸோ இந்த தேவர்களும் இந்த இரண்யாட்சன் இரண்யகசிபு இவங்களும் பங்காளிகள், பகையாளிகள். ஓகேயா, சரி, இவங்க ஏன் எப்படி காசிப முனிவருக்கு பிள்ளைகளாக பிறந்தாங்க, காசிப முனிவரும் இந்த திதியும் சேரக்கூடாத அந்தி காலத்தில் சேர்ந்ததுனால இவங்க அறக்கர்களாக பிறக்கிறாங்க. சரி, இந்த காசிப முனிவர் யார், காசிப முனிவர் 10 பிரஜாபதிகளில் ஒருத்தர். இந்த பிரஜாபதிகள் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு இந்த பிரம்மா என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை படைத்து அதில் பிறப்புகள் தன்னுடைய படைத்தல் தொழில் அமோகமாக நடைபெறணும், பிறப்புகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 பேரை தன்னுடைய மனசுலேருந்து படைக்கிறார், மானச புத்திரர்கள் அல்லது மனஸ்புத்திரர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்க தான் சனகாதி முனிவர்கள். அந்த சனகாதி முனிவர்கள் சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமார். இந்த 4 பேரும் நாங்கள் இல்லறத்தில் ஈடுபட மாட்டோம், எங்களுக்கு சிவன் தான் முக்கியம், தியானந்தான் முக்கியம், வைகுண்டத்தில் போய் பெருமாளை பார்க்கணும், விஷ்ணுவை பார்க்கணும், எங்களுக்கு ஆன்மீகம்தான் வேணும்னு ஆன்மீக பாதையில் போயிடவும் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் அந்த பிறப்பு தொழில் சிறப்பாக நடைபெறுறதுக்காக ஒரு 10 பேரை படைக்கிறார். அவங்க தான் பிரஜாபதிகள். பிரஜாபதிகள்னால் இந்த மனித குலத்தின் பிதாக்கள் அப்படின்னு அர்த்தம், குருக்கள் அப்படின்னு அர்த்தம். இவங்களுடைய வம்சங்கள் தான் ஒவ்வொரு வம்சமாக இப்படியே வந்து நம்ம இந்த உலகத்தில் தோன்றுச்சான். இந்த 10 பிரஜாபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரிசி, காசிபர், வசிஷ்டர், அத்திரி, அங்கிரீசர், புலஸ்தர், புலகர், தட்சன், கிருது, பிருகுமுனிவர். இப்படி 10 பேர். இந்த தட்சனுக்கு 60 பெண்களாம், அதில் 13 பெண்களை காசிப முனிவருக்கு கட்டி கொடுக்குறார். காசிப முனிவர் வந்து மரிசி மகரிஷியுடைய சன்னு, மரிசிக்கு பிறந்தவர் தான் காசிப முனிவர். ரெண்டு பேருமே பிரஜாபதிகள் தான், ரெண்டு பேருமே சப்த ரிஷிகள்லேயும் வருவாங்க. இந்த மரிசின்ற முனிவருக்கு பிறந்தவர் காசிபர். அவருக்கு தட்சன் தன்னுடைய பெண்களை 60 பேரில் 13 பேரை கல்யாணம் பண்ணி தர்றார். இன்னும் அதுக்கப்புறம் 27 பெண்களை தான், 27 நட்சத்திரங்களான அந்த 27 பெண்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றார். அந்த தட்சனுக்கு பிறந்தவர் தான் தாட்சாயினி. அந்த தாட்சாயினி தான் சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் செய்து கடைசியில் திருமணமும் செய்து கொண்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, தட்சன் தன்னுடைய யாகத்துக்கு சிவனை கூப்பிடலன்னு கோபப்பட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் கையாலேயே தட்சன் மரணம் அடைகிறார். அது தனிக்கதை. ஓகேயா, இந்த தட்சனும் 10 பிரஜாபதிகளில் ஒருத்தர். சரியா, இப்போ இந்த மரிஷியுடைய மகன் காசிப முனிவர் இந்த தட்சனுடைய பெண்கள் 13 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா, அதில் ஒருத்தர் தான் அதிதி. அந்த காசிப முனிவருக்கும் அதிதிக்கும் தேவர்கள், காசிப முனிவருக்கும் திதிக்கும் இந்த இரண்யாட்சன் இரண்யகசிபு. இவங்க அறக்கர்களாக, குடியாரர்களாக பிறந்தாலும் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பாருங்கள். இவங்களுக்காக கடவுளையே அவதாரம் எடுக்கிறார், அவங்களுக்கு காட்சி தரார், தரிசனம் தரார், தங்களுடைய கையாலேயே கொன்று அவனுக்கு முக்தியும் தரார். அப்படின்னா அவங்க ரொம்ப கெட்டவங்களா, கெட்டவங்களாக இருந்தால் இப்படிலாம் நடக்குமா? அவங்களுக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்கணும்னா கடவுள் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி அவங்கள அவங்களுடைய கரங்களாலேயே கொல்லணும்னா அவங்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த இரண்யாட்சனும் இரண்யகசிபும் அப்படி தான், ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்படியே அவங்க அறக்கர்களாக பிறந்தாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் துவார பாலகர்கள், வைகுண்டத்தை காவல் காத்துக்கிட்டு இருந்த ஜெய விஜயர்கள் தான் இந்த இரண்யாட்சனும் இரண்யகசிபுவும். அது எப்படி நடந்தது, ஒரு சமயம் இந்த துவார பாலகர்களாக இருந்த ஜெய விஜயர்கள் வைகுண்டத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது சரகாதி முனிவர்கள்னு சொன்னோம்ல 4 பேர், அவங்க 4 பேரும்
வைகுண்டத்துக்கு விஷ்ணுவை பார்க்க வராங்க. அவங்க நாலு பேரும் தங்களுடைய தவ வலிமையால் ரொம்ப யங்காக ரொம்ப சிறுவர்களாக காட்சி கொடுத்தாங்க. அப்படி தான் அவங்களுடைய தோற்றமே இருக்கும். அதனால் யாரடா இந்த பொடி பசங்க, இவங்க என்னடா விஷ்ணுவை பார்க்க வருது, நோ நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், ஆக்சஸ் டினைடு அப்படின்னு அவங்கள தடுத்துட்டாங்க. யார்? இந்த ஜெய விஜயர்கள். அதனால் அவங்க சும்மா இருப்பாங்களா? பயங்கர கோபம் வந்து பூமியில் போய் பிறப்பெடுத்து உழல்வீர்களாக அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஜெய விஜயர்கள் விஷ்ணுவை வேண்ட, எங்களை மன்னிச்சிருன்னு இவங்க காலில் விட மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு, உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஒன்று, நீங்கள் நல்லவங்களாக பிறக்கலாம், ஆனால் ஏழு ஜென்மம் எடுக்கணும். ஏழு ஜென்மமும் நல்லவர்களாக பிறந்து என்னுடைய பக்தர்களாக வாழ்ந்து என்கிட்ட வந்து சேரலாம். இல்லைன்னா மூணு ஜென்மந்தான், அந்த மூணு ஜென்மத்தில் தீயவர்களாக பிறப்பீங்க, என்னை துவேஷித்து என்னை எதிர்த்து வாழ்ந்து கடைசியில் என் கையாலேயே மரணம் அடைந்து இங்கே வந்து சேருவீங்க, எது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ரெண்டு பேரும், எங்களுக்கு நல்லவனோ கெட்டவனோ சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேரணுப்பா, எங்களுக்கு மூணு ஜென்மம் போதும், நாங்கள் கெட்டவனாக வாழ்ந்தாலும் உன்னை திட்டினாலும் சீக்கிரம் உங்கள் கையால் செத்து இந்த வைகுண்டத்து வாசலில் திரும்பவும் நாங்கள் காவலர்களாக நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதன்படி அந்த ரெண்டு பேரும் தான் ஜெய விஜயர்கள் தான் இரணியாச்சன் இரணிய கசிப்பு அறக்கர்களாக சத்தியயுகத்தில் கிருத யுகத்தில் பிறக்கிறாங்க. ஒவ்வொருத்தரை கொள்றதுக்கும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா அவங்க ரொம்ப மிகப்பெரும் பலசாலிகளாக அப்போ விளங்குறாங்க. அதனால் இரணியகசிபுவை கொல்றதுக்காக நரசிம்ம அவதாரம், இந்த இரண்யாட்சனை கொல்றதுக்காக வராக அவதாரம். அந்த ரெண்டு பேரும் அடுத்த யுகத்தில் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் அண்ணன் தம்பியை பிறக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சிருது, அதனால் ஒரே அவதாரம் ராம அவதாரம் எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் அவர் வதம் செய்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு? துவாபர யுகம். இந்த யுகத்தில் கிருஷ்ணன் யுகத்தில் அவங்க ரெண்டு பேரும் சிசுபாலன் அப்படின்னும் தந்த வக்ரனாகவும் பிறக்கிறாங்க. பிரதர்ஸ் கிடையாது, கசின்ஸ் மாதிரி உறவினர்கள். சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன், கரிஷ நாட்டு மன்னன் தந்த வக்ரன். இவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணனை திட்டுறாங்க, கிருஷ்ணனை துவேஷிக்கிறாங்க, கிருஷ்ணனுக்கு உறவினர்களாக இருந்தும் அவங்ககிட்ட பகைமை பாராட்டுறாங்க. சிசுபாலனை ராஜசூய யாகத்தில் வச்சு அவன் நூறு தவறுகளை வரைக்கும் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் சக்கராயுதத்தை எய்து கிருஷ்ணர் கொள்கிறார். அவர் ஜராசந்தனை கொள்றதுக்காக பீமனையும் அர்ஜுனையும் கூட்டுக்கிட்டு அங்கே போயிருந்த போது இந்த தந்தவக்கரன் வந்து துவாரகையே முற்றுகையிடுறான். அப்போ சீக்கிரம் ஜராசந்த வதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துவாரகைக்கு வந்து அங்கேயும் தன்னுடைய சக்கராயுதத்தை எய்து அந்த தந்தவக்கரனை வதம் செய்கிறார். இப்படியாக அவங்களுடைய ஜென்மங்கள் முடிஞ்சு அவங்க திரும்பவும் ஜெய விஜயர்களாக விஷ்ணுக்கிட்டேயே போய் அங்கே சேர்ந்துடுறாங்க. இதுதான் இவங்களுடைய வரலாறு. சரி, இப்போ இந்த கதையில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இரணியாற்றின் இரணிய கசிப்பு மட்டுமில்லை, பிரஜாபதிகள்லாம் யார், அவங்களுக்கு தேவர்கள் அசுரர்கள் மட்டுமில்லை, நாகவம்சம், கருடன் போன்ற பறவைகள் வம்சம், இப்படி பல வம்சங்கள் அவங்ககிட்ட இருந்தால் வருது. அந்த பிரஜாபதிகள், அந்த சனகாதி முனிவர்கள், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி இன்னும் பல டீட்டெயில்ஸான விஷயங்கள் தொடரும் நம்மளுடைய பதிவுகளில், பின்வரும் பதிவுகளில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பை.